ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஒரு குட்டி விலாக் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல் டே மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிடணும். காலையிலேருந்தே ஒரே அழுக ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னனால எப்படி அழுகான்னு பாருங்கள். போகணும் போகணும், இன்னும் கண்டிப்பாக போகணும். அம்மா சாக்லேட் வாங்கி தரட்டா? நானே கொண்டு விடுவேன். அண்ணன் குட் பை பாத்தியா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக கொடுத்து விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை போட்டுட்டு, எந்த கீரை வேணாலும் போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து கலரி கொடுத்துடலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து பிஸ்கட் தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆப்பிளெல்லாம் கொடுத்துட்டா வந்து கொஞ்சம் சளி காய்ச்சல் இதுக்கெல்லாமே வந்து சளி பிடிக்கும். அதனால் நான் வந்து ஆப்பிள் வந்து கொடுத்து விடலை. அதுக்கப்புறம் நான் கீரை சாதமும் கொஞ்சம் பொரியுமே வந்து பொறிச்சு வச்சு தான் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ லஞ்ச் பேக்கில் வந்து எடுத்து வச்சிடலாம். ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கில் வந்து பேக் பண்ணி நான் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் மக்களே இருந்தேன். ஆனால் வந்து என்னோடய சின்ன பையன் வந்து ஸ்கூலுக்கு லாஸ்ட் வந்து கிளம்பி போயிட்டான். போன அப்புறம் மிஸ்ஸே வந்துட்டு, நீங்கள் வந்து பையனை கூட்டிகிட்டு போயிடுங்க, பையனுக்கு வந்து ஃபீவர்னு இருக்குது. பையனு அவன் மூஞ்சி ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே ரொம்ப டல்லாக இருந்தனால நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரித்து மட்டும்தான் ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தான். வீட்டுக்கு வந்த உடனே ஒரே ஹாப்பி, தூங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்கள் கூட வந்து ஃபங்க்ஷன் வீடு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு வந்து எங்கள் கூட வந்து கிளம்பி வந்துட்டான். நாங்கள் இப்போ ஃபங்க்ஷன் வீடு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வந்து நல்லா வந்து சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்த உடனே படுத்து வந்தான். அவனுக்கு வந்து ரொம்பவே முடியாமல், பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தாலுமே விட்டு விட்டு வந்து காய்ச்சல் வந்துகிட்டே இருந்து எதுனாலேன்னு தெரியவே இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ ஒரே ஒரு தடவை தான் இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்கோம். இன்னொருக்கா கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஷர்ட் தான் தைச்சிட்ருந்தேன். என்னோடய டாப்பு பீஸில் மீதி வந்த துணியில் தான் பாப்பாவுக்கு வந்து ஷர்ட் தைச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படி, ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸியாக வந்து தந்துடலாம். எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக பழகிட்டேன் நானும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ஈஸியாக பழகிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாப்பு பீஸ் ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பையனுக்கோ இல்லாட்டி பெரிய பையனுக்கோ அதே மாதிரி ஒரு ஷர்ட் வந்து தைச்சிருவேன். ஷர்ட்டு வந்து தைச்சிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. 30 ரூபாய்க்கு வந்து திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து போய் வாங்கிட்டாங்க. இவன் கையில் வச்சுருக்க பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 15 ரூபாய் அந்த மாதிரி தான். அவன் ரேட்டு சொல்லுவான், நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பேசியிருப்பான். பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடியும். பை பை, டேக் கேர். Thank you.